हाई फ्रेंड्स बेस्ट एजुकेशनल अकाडमी टीएन टेटक इंग्लिश ना पोटर इंग्लिश पाती सिक्स्थ स्टैंडर्ड सेवन्थ यूनिट वाक मुड़चर इनकी नाम एट्थ यूनिट इंपार्टेंट पॉइंट मट पाकपो वांग पाकल पाती एक्साम ओरियंटडा क्वेश्चन मटा ना पापो कवन में पड़ी इक्शन पांग Read the situation given. Write the response of the subject in a sentence. Tick the correct box. Identify the kind of sentences. அப்படினு கொடுத்திருக்காங்க. Kind of sentences னா அந்த கீழே கொடுத்திருக்கிற sentence வந்து எந்த வகையை சார்ந்தது அப்படிங்கற மாதிரி நம்ம மார்க் பண்ணனும். ஏனா இங்க ஒரு box கொடுத்திருக்காங்க 4 box. அதுக்கு மேல வந்து D I N E I M அப்படினு கொடுத்திருக்காங்க இல்லையா? அதுல என்னன்னா D னு பாத்தீங்கன்னா declarative sentence அப்படின அர்த்தம். IN அப்படினா இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் அடுத்து Eனா எக்ஸ்க்ளமேட்டரி IM அப்படினா இம்பரேட்டிவ் அப்படினு கொடுத்திருக்காங்க एक्चुअली நம்ம இதெல்லாம் நமக்கு டெஃபினிஷன் இல்ல நம்ம என்ன D இந்த இடத்துல என்னென்ன சென்டென்ஸ் அப்படின்றது நமக்கு எக்ஸாம்ல நம்ம நோட் பண்ணனும் டிக்ளரேட்டிவ்னா ஒரு அறிமுகப்படுத்துற மாதிரியான ஒரு சென்டென்ஸ் சரியா அடுத்து வந்து இன்டரோகேட்டிவ் அப்படினா क्वेश्चन மார்க் क्वेश्चन கேக்குற மாதிரியான சென்டென்ஸ்லாம் இன்டரோகேட்டிவ் அப்படினு சொல்வோம் नेक्स्ट एक्सक्लेमेटरी एक्सक्लेमेटरी ना आश्चर्यमान लाइन्स எல்லாமே एक्सक्लेमेटरी சரியா அடுத்து வந்து இம்பரேட்டிவ் இம்பரேட்டிவ் அப்படினா ஒரு ஆர்டர் பண்றது இல்லனா रिक्वेस्ट பண்றது இது ரெண்டுமே வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல நமக்கு அடங்கும் சரியா இப்போ நம்ம பார்க்கலாம் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்திருக்காங்க பாருங்கலாம் வெண்டர் அப்படினு சொல்லிட்டு வை வெயிங் தி ஃப்ரூட்ஸ் அப்படினு சொல்லிருக்காங்க फ्रूट्स वेट पड़े अना क्रूट्स वेट पड़ा अब वेट पड़ा हव मेनी किलोस डू यू वांट हव मेनी किलोस डू यू वांट क्वेश्चन मार्क वर लाइन क्वेश्चन मार्क क्वेश्चन मार्क सेंटेंस इंटरोगेटिव सरिया नेक्स्ट चिल्ड्रन குழந்தைகள்ட்ட வைல் ஈட்டிங் ஐஸ்கிரீம் குழந்தைங்க வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும் பொழுது என்ன கேக்கலாம் என்ன சொல்வாங்க ஹவ் டெலிசியஸ் தி ஐஸ்கிரீம் இஸ் அப்படினு சொல்வாங்க அதாவது ஒரு ஆச்சரியமா எவ்வளவு சூப்பரா இருக்கு டெலிசியஸா இருக்கு ஒரு புதுவிதமான ஐஸ்கிரீமா இருக்கு அப்படின்றத ஒரு ஆச்சரியமா சொல்றது அதனால இது வந்து என்ன சென்டென்ஸ் அப்படினு பார்க்கணும் எக்ஸ்க்ளமேட்டரி இல்லையா ஆச்சரியமா சொல்றதுனாவே என்னது எக்ஸ்க்ளமேட்டரி சரியா அடுத்து டீச்சர் டீச்சர்ட்ட வைல் Noticing students talking in the classroom. அதாவது கிளாஸ்ரூம்ல ஸ்டூடண்ட்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படினு வெச்சீங்களா அந்த அப்பொழுது டீச்சர் என்ன பண்ணுவாங்க டோன்ட் மேக் எ நாய்ஸ் அப்படினு சொல்வாங்க அதானே சொல்வாங்க அதானே क्वेश्चन கேட்பாங்க டோன்ட் மேக் இது சோ ஆர்டர் பண்ணுவாங்க இல்லையா என்ன சொல்வாங்க பேசாதீங்க சத்தம் போடாதீங்க அப்படினு சொல்வாங்க இல்லையா அத வந்து டோன்ட் மேக் எ நாய்ஸ் அப்படினு அர்த்தம் अटेंस मारि अडर आडर स्टूडेंट टीचर अटेंस इंपरेटिव इंपरेटिव सरिया नेक्स्ट पांग वेटर पाको वैल अटेंडिंग न्यू कस्टमर अटेंड पड़ोस वेटर क्वेश्चन केपार अब वाट डू यू लाइक टू हैव सर நீங்க சாப்பிட விரும்பறீங்க சார் அப்படினு क्वेश्चन கேக்குறாருன்னு வெச்சீங்க அது என்ன क्वेश्चन அது என்ன क्वेश्चन வந்தாவே என்னது என்ன சென்டென்ஸ் அது இன்டரோகேட்டிவ் சரியா அடுத்து ஸ்டூடண்ட் ஸ்டூடண்ட் வந்து வைல் இன்ட்ரோ듀சிங் ஒன் செல்ஃப் அவங்கள பத்தி இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கும்போது அவங்க எப்படி இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவாங்க அவங்க நேம் சொல்லி இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவாங்க இல்லையா ஐ அம் கலை ஆஃப் ஸ்டாண்டர்ட் 6 அப்படினு சொல்லி இன்ட்ரோ듀ஸ் பண்ணிப்பாங்க அப்ப அது வந்து என்ன சென்டென்ஸ் அப்படினு பார்த்தோம்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் ஒருத்தவங்க வந்து அறிமுகப்படுத்துறாங்க ஒரு ஒன்ன பத்தி இன்ட்ரோ듀ஸ் சொல்றாங்க இன்ட்ரோ듀ஸ் பண்றாங்க அப்படினா அது வந்து டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் சரியா அடுத்து பாருங்க டூரிஸ்ட் எப்படி கேட்பாங்க வைல் விசிட்டிங் தி தாஜ்மஹால் தாஜ்மஹால் விசிட் பண்ணும்போது எப்படி சொல்வாங்க வாவ் ஹவ் வண்டர்ஃபுல் இட் இஸ் அப்படினு ஆச்சரியமா சொல்வாங்க அப்ப அதுக்கு அது என்ன சென்டென்ஸ் அது என்ன சென்டென்ஸ் அது எக்ஸ்க்ளமேட்டரி இல்லையா அப்ப எக்ஸ்க்ளமேட்டரி நம்ம எழுதணும் அடுத்து டிடிஆர் வைல் செக்கிங் தி டிக்கெட்ஸ் ஆஃப் பாசஞ்சர்ஸ் அப்ப வந்து அதாவது ட்ரெயின்ல டிக்கெட் செக்கர் வந்து பாசஞ்சர்ட்ட டிக்கெட் செக் பண்றாரு அப்ப எப்படி கேப்பாரு ப்ளீஸ் ஷோ மீ யுவர் டிக்கெட்ஸ் அப்படினு கேக்குறாரு அப்ப ப்ளீஸ் அப்படின்றது அங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாங்க நமக்கு வந்து தெரியும் ஆர்டர்ல வந்தாலும் ரெக்வெஸ்ட்ல வந்தாலும் அது என்ன சென்டென்ஸ் அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் சரியா அப்ப ப்ளீஸ் னு வந்ததனால இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் சரியா இதெல்லாம் எக்ஸாம்ல வரும் நோட் பண்ணிக்கங்க அடுத்து வந்து கிரிட்டிக்
கிரிட்டிக் அப்படின்போது வைல் ரைட்டிங் எ ரிவ்யூ ஆஃப் எ புக் அதாவது புக் எழுதும்போது அதை பத்தி ரிவ்யூ சொல்றோம் இல்லையா அது எப்படி எப்படி அதாவது ஒரு புக்கை பத்திய ரிவ்யூ எப்படி சொல்வாங்க தி நரேஷன் இஸ் சிம்பிள் அண்ட் ரியலிஸ்டிக் இப்போ ஒரு புக்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா அந்த புக் எப்படி இருந்தது சிம்பிளா ரியலிஸ்டிக்கா இருந்தது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் அடுத்தது பாத்தீங்கன்னா அப்ப அது என்ன சென்டென்ஸ் இது ஒரு புக்கை பத்தி சொல்றது அது வந்து அந்த புக்கை பத்தி அறிமுகப்படுத்துற மாதிரி கூட அர்த்தம் அதை பத்தி சொல்றதுனால அதனால அது என்ன சென்டென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் சரியா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அடுத்தது வந்து ரிசப்ஷனிஸ்ட் ரிசப்ஷனிஸ்ட் வந்து வைல் அட்டெண்டிங் டு எ கெஸ்ட் இன் த ஹோட்டல் ஹோட்டல்ல கெஸ்ட் அட்டன் பண்ணும்போது ரிசப்ஷனிஸ்ட் என்ன சொல்லு என்ன சொல்லுவாங்க இல்ல க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்னா வாட் எல்ஸ் டு யூ நீட் சார் இப்ப உங்களுக்கு வேற என்ன வேணும் சார் அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அது வந்து எனது க்வெஸ்சன் தான் க்வெஸ்சன் அப்படின்னாவே அது என்ன சென்டென்ஸ் அது இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ் ஓகேவா இப்படிதான் சென்டென்சஸ் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி எழுதணும் நெக்ஸ்ட் இந்த எக்ஸசைஸ் பாருங்க இதுல பாத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் மேட்ச் ஆன ஆர்டிகல்ஸ் எழுத சொல்றாங்க அது இல்லாம நவுன் பிரேசஸ் சர்க்கிள் பண்ண சொல்றாங்க சரியா இப்ப சர்க்கிள் பண்ணி இருக்கிறது எல்லாமே நவுன் பிரேசஸ் அப்புறம் இந்த டேஷ்ல எழுதி இருக்கிறது ஆர்டிகல்ஸ் என்னென்ன மேட்ச் ஆகுமோ அந்த ஆர்டிகல்ஸ் இப்ப சுஜாதா இஸ் ரீடிங் டேஷ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இன் த லைப்ரரி இதுல வந்து நவுன் பிரேசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரி எப்படிப்பட்டது இன்ட்ரெஸ்டிங் ஆனது இல்லையா அப்ப அது இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு அப்ப இன்ட்ரெஸ்டிங் முன்னாடி அது வந்து இ இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு அந்த வவல் சவுண்ட் வருது இல்லையா சோ அப்ப இதுக்கு முன்னாடி என்ன ஆர்டிகல்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன் தான் வரும் சரியா அடுத்தது பாருங்க விஷால் ட்ரூ டேஷ் ஒண்டர்ஃபுல் பிக்சர் ஆன் த போர்டு எஸ்டர்டே அப்படின்னு இருக்கு இதுல வந்து ஒண்டர்ஃபுல் பிக்சர் எப்படிப்பட்ட பிக்சர் அது ஒண்டர்ஃபுல் பிக்சர் அப்ப ஒண்டர்ஃபுல் பிக்சர் அப்படின்றது நவுன் ஃப்ரேஸ் சரியா அப்ப அதுக்கு முன்னாடி வந்து ஒண்டர்ஃபுல்க்கு முன்னாடி ஏ வரணும் சரியா நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீநாத் அண்ட் சந்தியா வேர் போர்ட் அட் டேஷ் அவுஃபுல் கன்சர்ட் அவுஃபுல் கன்சர்ட் இந்த இடத்துல இப்ப அவுஃபுல் கன்சர்ட் அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல என்னது நவுன் ஃப்ரேஸ் நவுன் ஃப்ரேஸ் இங்க டேஷ்ல என்ன வரும்னா ஆன் வரும் சரியா அட் ஆன் and how full how அப்படினு வருது இல்லையா சவுண்ட் வவல் சவுண்ட் அதனால இந்த இடத்துல and வரும் an இந்த இடத்துல கொஞ்சம் பாத்துக்கங்க அடிச்சடிச்சு இருக்கு கரெக்ட்டா நீங்க மார்க் பண்ணிக்கங்க and வரும் and how full concert சரியா அடுத்து பாருங்க பர்வஜா ate dash salad of raw vegetables for dinner ரா வெஜிடபிள் டின்னருக்கு ரா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டா அப்ப அந்த ரா வெஜிடபிள்ஸ் அப்படின்றது தான் நவுன் ஃப்ரேஸ் சரியா எப்படிப்பட்ட வெஜிடபிள் அது ரா வெஜிடபிள்ஸ் அந்த ரா வெஜிடபிள்ஸ் தான் நவுன் ஃப்ரேசஸ் இப்ப இந்த இடத்துல சாலடுக்கு முன்னாடி நமக்கு ஆர்டிகல்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க அப்ப எஸ்ன்றது நமக்கு என்னது வவல் சவுண்ட் கிடையாது அதனால நம்ம ஏ போட்டுக்கிறோம் அதனால ஏ சாலட் ஆஃப் ரா வெஜிடபிள்ஸ் ஃபார் டின்னர் நெக்ஸ்ட் பாருங்க ஃபிஃப்த் ஒன் சுரேஷ் வாஸ் அஸ்டானிஸ்ட் டு சீ த ஹியூஜ் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்ப அந்த ஹியூஜ் ஸ்டாச்சு அதாவது ஒரு ஒரு இயற்கையான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் மாறாத ஒரு விஷயம் அப்படின்ற இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தே போடணும் இப்ப சன்னு மூணு அதுக்கெல்லாம் தே தான் நம்ம போடுவோம் இல்லையா அதெல்லாம் ஒன்னே ஒன்று தான் இருக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து தே அந்த டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தே வந்து டெஃபினிட் ஆர்டிகல்ஸ் சரியா அடுத்தது பாத்தீங்கன்னா த சைல்டு வாஸ் பிளேயிங் வித் டேஷ் எல்லோ பலூன் இதுல எல்லோ பலூன்றது நவுன் ஃப்ரேஸ் அடுத்தது எல்லோ பலூனுக்கு முன்னாடி ஏ தான் வரும் இல்லையா அது ஆர்டிகல் சவுண்ட் வரல சோ அதனால ஏ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூனிட் 8 முடிச்சாச்சு இதோட 6th ஸ்டாண்டர்ட் கிராமர் ஃபுல்லாவே முடிச்சிட்டோம் நல்லா படிச்சுக்கீங்க நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம்